அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சயின்ஸ் வித் சாம். அறிவியல் அறிவோம். நாசா இணையதளத்தில் நேற்று ஒரு முக்கியமான தகவல்களை அவங்க பகிர்ந்திருக்காங்க. என்ன அப்படின்னா, நம்ம பூமியிலிருந்து மிக தொலைவில் இருக்க நம்ம பூமி மாதிரியே ஒரு கோல் எக்ஸோ பிளானட் வேற ஒரு கிரகத்தில் கார்பன் டை ஆக்சைடை முதன்முறையாக பயங்கர ஆதாரத்தோட கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த நியூஸ். அதை எதை அனலைஸ் பண்ணும்போது கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் நிறைய அரிய தகவல்களை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கு. சமீபத்தில் கூட பிக் பேங் தவறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி பரபரப்பாக பரவச்சு, அதே மாதிரி ஜூபிட்டரோட ஒரு பியூட்டிஃபுல்லான பிக்சர், அதை தொடர்ந்து தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு எக்ஸோ பிளானட் ஒரு வேற்று கிரகத்தில் கார்பன் டை ஆக்சைடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த பிளானட்டோடைய புகைப்படத்தை அது எடுக்கலை, ஆனால் அந்த ஸ்பெக்ட்ராஸ்கோபி, நான் இதை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லியிருந்தேன், எப்படி ஒரு கோள்கள்லையோ தொலைவில் இருக்க நட்சத்திரங்களையோ கேலக்சிலையோ இந்தந்த வேதிப்பொருட்கள் இருக்குது அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம், அதுக்கு ஸ்பெக்ட்ராஸ்கோபி தான் ரொம்ப முக்கிய காரணி. அதை எப்படி அப்படின்றதெல்லாம் நான் ஒரு வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன். அந்த டெக்னிக் யூஸ் பண்ணி தான், ஸோ அந்த கோளோட புகைப்படத்தை எடுக்கலை, அந்த கோலில் இருக்க என்ன வகையான வேதிப்பொருட்கள் இருக்குது அனலைஸ் பண்ணும்போது தான் இந்த கார்பன் டை ஆக்சைடு இருக்குது அப்படின்றத அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கோல் என்ன மாதிரி, எல்லா கோள்களுமே ஒரு நட்சத்திரத்தை தான் சுற்றும். அந்த நட்சத்திரம் பேர் என்ன அப்படின்னா வாஸ்ப் 39. இது எவ்வளோ தொலைவில் இருக்குன்னா 700 ஒளி ஆண்டுகள். அப்படின்னா அங்கே இருக்க ஒரு ஒளி கிளம்பிச்சு அப்படின்னா நம்மளை வந்து சேர்கிறதுக்கு 700 ஆண்டுகள் தூர நேரமாகும். அவ்வளோ தொலைவில் இருக்க அந்த நட்சத்திரம் வந்து கிட்டத்தட்ட நம்ம பூமி மாதிரியே, நம்ம பூமியோட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக சிறுசு. இதை வந்து தான் வாஸ்ப் 39 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நட்சத்திரத்தை சுத்தி என்ன இருக்கு அப்படின்னா ஒரு கோல் சுத்துது. எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, 2011 தான் இந்த நட்சத்திரத்தை உற்று நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அதனோட ஒளி அளவு வந்து திடீர்னு மங்குது, திருப்பியும் ஒளி அளவு கூடுது. அப்போ ஏதோ ஒன்று அந்த நட்சத்திரத்தை மறைக்குது, அப்போ ஏதோ ஒன்று அதை சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது தான், அப்போ இதை சுற்றி ஒரு கோல் சுற்றுது போல்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸோ பிளானட் நம்ம மாதிரியே ஒரு வேற்று கிரகம், அந்த கிரகத்துக்கு பேர் என்ன வச்சாங்க அப்படின்னா வாஸ்ப் 39 பி. இந்த நட்சத்திரத்தின் பேர் வாஸ்ப் 39, அதில் பின்னு சேர்த்துட்டு அந்த கோலோடைய பேரை வச்சாங்க. அதுதான் 2011. இப்போ சமீபத்தில் தான் அந்த ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப்பில் இன்னமே அற்புதமாக அந்த கோலில் என்ன வகையான வேதிப்பொருட்கள்லாம் இருக்குது அப்படின்றத அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கோல் வந்து பயங்கர வெப்பமானது, ஒரு நல்ல உப்பி போன ஒரு கேஸ் ஜயண்ட், வாயுக்களான ஒரு பெரிய ராட்சத கோல் தான் இது. நம்ம ஜூபிட்டருக்கு கம்பேர் பண்ணும்போது அதை விட பெருசு. சரி, அப்போ ஜூபிட்டரோட பெருசு அப்படின்னா ஜூபிட்டரோடைய நிறையை விட அதிகமாக இருக்கும் அப்படின்னா இல்லை, ஜூபிட்டரோட கம்மி தான் நிறை, சொல்லப்போனால் அது காவாசி தான் நிறை. ஏன் அப்படின்னா அது வந்து முழுக்க முழுக்க வாயுக்களாக ஆனது, அதனோட அதனுடைய நிறை வந்து கொஞ்சம் கம்மினா கால்வாசி தான் ஜூபிட்டரோடைய நிறையை விட. ஆனால் சைஸ் அளவில் பார்த்தீங்கன்னா ஜூபிட்டரோட பெருசு, கிட்டத்தட்ட 700 ஒளி ஆண்டுகள் தொலைவில் இருக்க அந்த கோல் அதனுடைய நட்சத்திரத்துக்கு மிக அருகில் சுற்றுது. இப்போ நம்ம பூமிக்கும் நம்மளுடைய நட்சத்திரம், நம்மளுடைய நட்சத்திரம்னா நம்மளுடைய சூரியன், நம்மளுடைய சூரியனுக்கும் உள்ள தொலைவை கம்பேர் பண்ணும்போது இது சுமார் 20 மடங்கு பக்கத்தில் சுற்றுது, வேகமாக சுற்றும். அப்போ பக்கத்தில் போகும்போது வேகமாக சுற்றும், அதனுடைய நட்சத்திரம் அதனுடைய சூரியனை சுற்றுறதுக்கு அதுக்கு 4 நாள் தான் ஆகுது, அவ்வளோ வேகமாக சுற்றுது. ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதுனால அது பயங்கரமான வெப்பம் இருக்குது, 900 டிகிரி. அப்போ நம்ம பூமிக்கு கம்பேர் பண்ணும்போது அங்கே மனிதர்கள் வாழவே முடியாது. ஆனால் இந்த வெப்பம், இந்த மாதிரி பயங்கரமான சூடான இந்த மாதிரி வேதிப்பொருட்களில் என்னென்ன இருக்குது அப்படின்றத இந்த விஞ்ஞானிகளால் கண்டுபிடிக்க முடிஞ்சது. சரி, இதுதான் முதன்முறையாக அதனுடைய வேதிப்பொருட்களை கண்டுபிடிச்சாங்கன்னா இல்லை, இதுக்கு முன்னாடி ஹபிள் டெலஸ்கோப்பை வச்சு அதை பார்த்து, அதே மாதிரி வேறு சில டெலஸ்கோப் ஸ்பிளிட்ஸர் டெலஸ்கோப் இந்த மாதிரி வேறு வேறு டெலஸ்கோப்பில் என்ன கன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா, அந்த கோல் அந்த வாஸ்ப் 39 பியில் வாட்டர் வேப்பர் நீராவி இருக்குது, சோடியம் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, இதெல்லாம் வந்து வாயுக்களாக இருக்குது அப்படின்றத நிரூபித்தாங்க. இதில் கார்பன் டை ஆக்சைடு இல்லை. அதை தான் முதன் முறையாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப்போடைய அந்த ஐஆர் சென்சிட்டிவிட்டி, இதோட ரொம்ப டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்கேன், அகச்சிவப்பு நேரத்தில் எந்தளவுக்கு துல்லியமாக இதில் வந்து சில விஷயங்கள் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு, அதை பயன்படுத்தி தான் என்ன பண்ணியிருக்காங்க விஞ்ஞானிகள் முதன்முறையாக கார்பன் டை ஆக்சைடும் இருக்குது அப்படின்றத ரொம்ப அச்சு ஆணித்தரமாக வந்து நிரூபிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து இதுக்கு சந்தேகம் இருந்தது, இதில் இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தேகத்தை வந்து இது வந்து நிரூபிச்சிருக்கு. எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, இதுதான் அந்த டேட்டா, இதையும் அந்த நாசாவோட இணையதளத்திலே வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்க்கும்போது அவங்க வந்து ஒரு 8 மணி நேரம் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 11:30 ஆரம்பிச்சிருக்காங்க, அப்படியே வந்து லைட்டு அந்த நட்சத்திரத்தை நோக்கி பார்க்குறாங்க. அந்த நட்சத்திரத்தை நோக்கி பார்க்கும்போது லைட்டு நல்லா பிரைட்டாக வருது, நல்லா பிரைட்டாக வந்துக்கிட்டே இருக்க நட்சத்திரம் ஒரு 3 மணி ஆகும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த நட்சத்திரத்தோட பிரைட்னஸ் குறையுது. என்னடா குறையுது அப்படின்னு பார்த்தா, திருப்பி எத்தனை மணி, ஒரு 5:30 என்ன பண்ணுது, திருப்பியும் அந்த நட்சத்திரத்தோட பிரைட்னஸ் கூடிடுது. அப்படின்னா என்ன அப்படின்னா, இவங்க அந்த அந்த நட்சத்திரத்தை நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒன்று குறுக்க வந்துடுது.
குறுக்க வர்றதுனால அதனுடைய அந்த ஒளி அளவு இவங்க டிடெக்ட் பண்ணுறது, இந்த ஜேம்ஸ் ஸ்பேஸ் டெலஸ்கோப்பில் பார்க்குற அந்த ஒளியின் அளவு திடீர்னு வந்து ஒரு குறையுது, டிப், ஒரு பள்ளம் மாதிரி உருவாகுது. இது எந்தெந்த அலைநீளத்தில் மெஷர் பண்ணாங்க அப்படின்னா 3 மைக்ரான், 4.3 மைக்ரான், 4.7 மைக்ரான், 4.3, 4.7 மைக்ரான். ஸோ இந்த அலைநீளங்களில் இதில் தான் ஜேம்ஸ் ஸ்பேஸ் டெலஸ்கோப் வந்து ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுகிறது. நான் ஏற்கனவே முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த அலைநீளத்தில் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள், இதுக்கு முன்னாடி தெரியாத விஷயங்களை கூட விஞ்ஞானிகளால் இப்போ அவங்களால பார்க்க முடியுது. இப்படி அவங்க பார்க்கும்போது இதில் ரொம்ப உத்து நோக்குறாங்க. நுத்து நோக்கும்போது அந்த ஒவ்வொரு கலருக்கு பின்னாடியும் ஒரு வேதிப்பொருட்கள் இருக்குது. ரொம்ப பக்கத்தில் நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் எல்லாமே ப்ளூ கலர், எல்லோ கலர், இந்த ஆரஞ்சு கலர் எல்லாமே இருக்குது, எல்லாமே தான் குறையுது. ஸோ 3 மைக்ரான் அலைநீளமும் ஏதோ உறிஞ்சுது, 4.0 மைக்ரானும் உறிஞ்சுது, 4.7 மைக்ரானும். ஸோ ஏதோ ஒரு பொருள் அங்கே நட்சத்திரத்தை கிராஸ் பண்ணுது. அந்த நட்சத்திரம் கிராஸ் பண்ணும்போது அது என்ன பண்ணிடுது, இந்த அலைநீளத்தில் வர்ற ஒளியை ஃபுல்லாக என்ன பண்ணிடுது, அது உள்வாங்கிக்கிறது. அப்போ அந்த பொருளில் என்ன இருக்கும், நான் என்னுடைய அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப கிளியராக தெரியும், ஈஸியாக புரியும். ஸோ இதில் இவங்க இன்னமே உத்து பார்க்கும்போது என்ன பண்ணுது, ஒரு சில அலைநீளம் அதிகமாக உறிஞ்சிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மஞ்சள் கலரில் இருக்கிறது ஃபுல்லாக ரொம்ப கீழே இருக்குது. அப்படின்னா மஞ்சள் கலரில் உருவான 4.0 மைக்ரான் என்ன பண்ணலை, அந்த நட்சத்திரத்துலேருந்து வராது ரொம்ப ரொம்ப இழுத்துக்கிடுச்சு ஏதோ ஒன்று. அப்போ இந்த கோலில் என்ன பண்ணுது, இந்த கோலில் இருக்க ஏதோ ஒரு வேதிப்பொருள் என்ன பண்ணுது, இந்த 4.3 மைக்ரான் அலைநீளத்தை என்ன பண்ணுது, அது வந்து உள்வாங்கிக்கிறது. அப்படின்னா கோலில் என்ன இருக்கணும் அப்படின்னா அந்த கோலில் கார்பன் டை ஆக்சைடு தான் இந்த 4.3 மைக்ரான் அலைநீளத்தை உறிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஒரே சின்ன டிப்பு தான். ஸோ இந்த எல்லோ கலர் இவங்க என்ன எதிர்பார்த்தாங்க, இந்த டயத்தில் கார்பன் டை ஆக்சைடு இல்லைன்னா இந்த எல்லோவும் கிட்டத்தட்ட சிகப்பு கலரில் இருக்கும், ஆனால் எல்லோ கலர் அதிகமாக உறிஞ்சிடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் டை ஆக்சைடு தான் சொல்லிட்டு நிரூபிச்சிருக்காங்க. இது இந்த ஜூலை மாதம் எடுத்த டேட்டா. ஸோ July 10 கிட்டத்தட்ட 8 மணி நேரம் டேட்டா அனலைஸ் பண்ணும்போது 3 மணி நேரம் இந்த கோல் என்ன பண்ணிது, அந்த இதை பிளாக் பண்ணதில் இவங்க டேட்டா இது பண்ணும்போது அவங்களுக்கு இந்த கார்பன் டை ஆக்சைடு தான், அந்த கோலில் இருக்க கார்பன் டை ஆக்சைடு இந்த அலைநிலத்தை உறிஞ்சது இது பண்ணுறாங்க, அப்சர்வ் பண்ணிக்கிறது, அது வந்து ஏற்றுக்கிறது, உள்வாங்கிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஃபஸ்ட் டைமாக ஒரு டிரான்ஸ்மிஷன் ஸ்பெக்ட்ரா அப்படின்னு சொல்லுவாங்க அறிவியலில் பார்த்தீங்க அப்படின்னா. டிரான்ஸ்மிஷன் ஸ்பெக்ட்ரானா பல அலைநீளத்தை ஒரே டயத்தில் எடுக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா 3 மைக்ரான்லேருந்து 5.5 மைக்ரான் வரைக்கும் எல்லா அலைநீளத்தையும் இந்த டேட்டா வந்து ஃபஸ்ட் டைமாக எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட் டைம் எடுக்கும்போது எல்லாமே கரெக்டாக வந்துகிட்டே இருந்திருக்கு. 3.5 மைக்ரான், 4 மைக்ரான் அப்படியே எல்லாமே வந்துகிட்டு இருக்குது. திடீர்னு பார்த்தீங்கன்னா 4.3 மைக்ரான் மட்டும் காணாம். என்னடா காணாமல் பார்த்தா, நான் ஏற்கனவே அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், என்னடா நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணாமல் அப்படின்னா அப்போ இந்த எக்ஸோ பிளானட், இந்த வாஸ்பு 39B இருக்க எக்ஸோ பிளானட் என்ன பண்ணுது, இந்த 4.3 மைக்ரானை உறிஞ்சுது. ஏன் உறிஞ்சுது, இந்த பிளானட்டில் இருக்க கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ணிடுது, இதை வந்து உள்வாங்கிக்கிறதுனால அப்போ இந்த 4.3 மைக்ரான் அந்த நட்சத்திரத்தில் இருந்தது எங்களுக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் நிரூபிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு பீக் தான். இதை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா ஏற்கனவே இவங்க மாடல் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கோல் இல்லை, இந்த மாதிரி ஒரு கெமிக்கல் இருந்ததுன்னா எந்த இடத்துல அப்சர்வ் பண்ணோம், நீங்கள் என்ன வேணாலும் போடலாம் மாடலில், என்னுடைய கோலில் வந்து பொட்டாசியம் போடலாம், சோடியம் போடலாம், வாட்டர் வேப்பர் போடலாம், எல்லாமே போடலாம். அதில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கார்பன் டை ஆக்சைடும் போட்டிருக்காங்க. கார்பன் டை ஆக்சைடு போடும்போது அந்த கார்பன் டை ஆக்சைடில் எதை அவங்க உள்வாங்கணும்னு நினச்சாங்களோ அதே மாதிரியே என்ன பண்ணிடுச்சு, அதே மாதிரியே ஒரு டிப். ஸோ ஹைட்ரஜன் இதை வச்சு என்ன கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா இந்த நட்சத்திரத்தில் இருந்து வர்ற ஒளியை இந்த கோலில் இருக்க வாட்டர், கொஞ்சோண்டு நீராவி இருக்குது, ஹீலியம் இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது, கார்பன் டை ஆக்சைடு இருக்குது, எல்லாமே என்ன பண்ணுது, கொஞ்சம் உள்வாங்குது. ஸோ கார்பன் டை ஆக்சைடு இருக்குன்றதை ஃபஸ்ட் டைமாக நிரூபிச்சிருக்காங்க. ஸோ இதில் என்ன பியூட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து அவங்க நேரடியாக பார்க்க முடியலை, நேரடியாக ஃபோட்டோ எடுக்க முடியலை, ஏன்னா கிட்டத்தட்ட 700 ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்குது. ஆனால் இந்த ஸ்பெக்ட்ராஸ்கோப்பி மூலமாக அந்த கண்ணுக்கே தெரியாத அந்த ஒரு கோலில் இருக்க வேதிப்பொருட்களை எங்களால் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லி தான் விஞ்ஞானிகளுக்கு ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. ஏன் அப்படின்னா அவ்வளோ தொலைவில் இருக்க ஒரு சின்னோண்டு கோல் இல்லை ஃபஸ்ட் டைமாக இவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறது. இதே மாதிரி தொலைவில் இருக்க கோள்களில் நம்மளால் திருப்பியும் கூட நம்ம நிறைய விஷயங்களை ஆராய்ச்சி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் நம்புகிறாங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தோடு நம்ம மீண்டும் சந்திப்போம். நன்றி.